பிக் பாஸ்ல கடந்த சனிக்கிழமை எபிசோட்ல கமல் சார் அபிஷேக பார்த்து எதுக்கு வைக்கப்படுறீங்க சும்மா சொல்லுங்க பிக் பாஸ் பாத்தீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருந்தாரு. இல்ல நான் பார்த்ததே இல்ல சும்மா கூட பார்த்தது இல்லைன்னு ஒரு பதில் கொடுத்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அபிஷேக சொல்லலாம். அதாவது அபிஷேக் வந்து பிக் பாஸே பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் பிக் பாஸ் பத்தி கொடுத்துருக்கூடிய இன்டர்வியூ அவர் ஸ்பீச்சா இருக்கட்டும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சுது. சொல்ல போனா கமல் சாரே அதை பார்த்துட்டு தான் அபிஷேக்கிட்ட திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்டிருப்பாரோ அப்படிங்கிற டவுட் நம்ம எல்லாருக்குமே வருது. ஆனால் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அவர் ஆஸ் யூஷுவல் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் அபிஷேக்கும் பதில் கொடுத்துருந்தாரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒவ்வொரு சீசனும் பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் அவங்களோட கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சீசனில் அவரோட கருத்தை சொன்ன ஒரு செலிபிரிட்டி யார் அப்படின்னு சொன்னால் காமெடி ஆக்டர் சதீஷை சொல்லலாம். அந்த வகையில் சதீஷ் அவர்கள் அபிஷேக் வந்து பிக் பாஸே பார்க்கலன்னு சொன்னார் இல்லையா அதை பற்றி ஒரு கருத்தை ஒன்று சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏயா பிக் பாஸ் என்ன பான் மூவியா பார்த்தா பார்த்தேன்னு ஒத்துக்கியே அதுக்கே இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இவரோட இந்த ட்விட்டர் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அபிஷேக் வந்து எதார்த்தமா நான் பிக் பாஸே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்ல போக கமல் சார் வீக்கெண்ட் எபிசோட கேட்டிருந்தாரு, நான் மறுபடியும் கேட்குறேன் உண்மையாகவே நீங்கள் பிக் பாஸ் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப அழுத்தமாக கேட்டிருந்தாரு. கமல் சார் திரும்ப திரும்ப கேட்டதுக்கு அப்புறமா பார்த்ததில்லன்னு சொல்ல முடியாது சார், அப்பப்போ இந்த ப்ரொமோ கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கேன், வீக்கெண்ட் எபிசோட உங்களை ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் பார்க்கறதுக்கு அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது இதை பற்றி தெரிஞ்சுப்பேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாரு. சும்மா அந்த டீ டைமில் டீ கேப்பில் வந்து இதை பற்றி பேசும்போது நான் இதை பற்றி தெரிஞ்சுப்பேன்னு சொல்லும்போது அதுக்கு கமல் சார் பயங்கரமாக கலாய்க்கிற மாதிரி பேசிட்டாரு. ஓ அப்போ நீங்கள் நிறையா டீ குடிச்சிட்டிங்களோ பிக் பாஸை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சி விட்டார். கமல் சார் இப்படி கலாய்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே ஒரு விஷயத்தை பற்றியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் இன்வால்வ் ஆகி அதில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி பிக் பாஸ் பார்த்தவங்களால் மட்டும்தான் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி எப்படி கேம் விளையாடுறது வீட்டுக்குள்ளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை அபிஷேக் ரொம்ப அக்யூரேட்டாக ஹேண்டில் பண்ணுறதை பார்த்துட்டு தான் ஒருவேளை இவர் பிக் பாஸ் பார்த்து தான் உள்ளே வந்துட்டு இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற டவுட் இங்கே பல பேருக்கு வந்துச்சு. அந்த ஒரு கேள்வியை தான் கமல் சார் மறுபடியும் கேட்டார். இப்படி எல்லா விஷயங்களையுமே பக்காவாக மூவ் பண்ண அபிஷேக் நான் கடைசி வரைக்கும் பிக் பாஸே பார்த்ததில்லை அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்தில் தான் அவர் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான கருத்துக்கள் இப்போ அவருக்கு எகென்ஸ்டாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. காமெடி ஆக்டர் சதீஷ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோரியோகிராஃபர் சதீஷ் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த சீசனில் அபிஷேக் அப்புறம் பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த சீசன் 5 வந்து ஒரு டஃப்பான டைமிங்காக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. கூடவே எப்போ அபிஷேக் நீங்கள் வெளில வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் உண்மையாகவே அபிஷேக் அவர்கள் பிக் பாஸ் சிட்டி எவிட்டாகி வெளில வந்துட்டார். இப்போ வெளில வந்ததுக்கு அப்புறமா எமோஷனல் சில கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காராம். அதாவது பிக் பாஸ் சிட்டியில் நான் நானாக தான் இருந்தேன், என்னோட விஷயங்களை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், டாஸ்க் நான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணேன், அப்படி இருந்தும் மக்களுக்கு ஏன் என்ன பிடிக்காமல் போச்சுன்னு எனக்கு தெரியல, இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்தால் அந்த பிக் பாஸ் சீசன் 5 ஒரு டஃப்பான காம்படிட்டர் நான் இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் மக்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டியால் நான் கண்டிப்பாக இருந்து அவங்களை எக்கச்சக்கமான விஷயங்கள் நான் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் சொல்லியிருக்காராம். இந்த இடத்துல அபிஷேக் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா அவர் இருந்த வரைக்கும் பக்கவாக கண்டன் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ வெளில வந்ததுக்கு அப்புறமா என்ன விதமான கண்டென்ட் வரப்போகுது, அபிஷேக்கை பிக் பாஸ் சீசன் 5 ரசிகர்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.